ஏக இறைவனின் திருப்பெயரால் அனைவருக்கும் வணக்கம். நான் ஹீல் அண்ட் ஃபீல் டிசிஎம் அக்குபஞ்சர் அகாடமி அண்ட் ரிசர்ச் சென்டர்லேருந்து ஹீலர் எஸ்பிஎஸ் அப்துல் ரஹ்மான் பேசுகிறேன். அக்குபஞ்சர் சிகிச்சையாளர்களின் திறனை மேம்படுத்தும் வகையில் ஹீல் அண்ட் ஃபீல் சார்பாக ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் வகுப்புகள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்குறக்கூடிய ஆன்லைன் வகுப்பு மிராக்கல்ஸ் ஆஃப் ஜுசான்லி 3 miles ST36. இந்த வகுப்போட சிறப்பு அம்சங்கள், 12 மெரிடியன்களுக்கும் சக்தி அளிக்கக்கூடிய ஒரு மிராக்கல் பாயிண்ட் தான் ST36. போஸ்ட் ஹெவன் எசன்ஸுக்கு சப்ளிமெண்டாக இதை பயன்படுத்தலாம். ப்ரீ ஹெவன் எசன்ஸோட குவாலிட்டியை மேம்படுத்துறதுக்கு இந்த ST36 அப்படிங்கிற மிராக்கல் பாயிண்டை பயன்படுத்தலாம். ஸ்டொமக் இஸ் தி ரூட் ஆஃப் ஜாங்ஃபு ஆர்கன்ஸ். ஸ்டொமக்கை 5 இன் உறுப்புகளுக்கும் 6 யாங் உறுப்புகளுக்குமான ரூட்னு கிளாசிக் ஆன்சியன்ஸில் சொல்லப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா, 12 உறுப்புகளுக்குமான சீ எங்கேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டொமக்கிலேருந்து தான். அந்த ஸ்டொமக்கை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய முக்கிய புள்ளி ST36. ஸ்டொமக் இஸ் த சி ஆஃப் சீ அண்டு பிளட்டு. உடம்பில் சீயோட கடல், பிளட்டோட கடல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டொமக்கு தான். உடம்பில் சீ பற்றாக்குறையாக இருந்தாலும் சரி, பிளட்டு பற்றாக்குறையாக இருந்தாலும் சரி, அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு ST36 அப்படிங்கிற பாயிண்ட்டை தூண்டாமல் சரி செய்ய முடியுமானா? கண்டிப்பாக முடியாது. அந்த அளவுக்கு ஒரு மிராக்கல் எஃபெக்டை கொடுக்கக்கூடிய பாயிண்ட் தான் ST36. தி கிரேட் ஹன் டைனாசிட்டியில் வாழ்ந்த ஃபிசிஷியன் ஹெவாட்டோ 5 taxations அண்ட் 7 injuriesக்கு ST36 அப்படிங்கிற மிராக்கல் பாயிண்ட்டை பயன்படுத்தி தீர்வு காண முடியும் அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்காங்க. இதை ஸ்பிரிச்சுவல் ஆக்சிஸ் சாப்டர் 29 இதில் பற்றின தகவல் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஃபஸ்ட்டு அந்த 5 taxations என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம். அந்த 5 பாதகங்கள் என்னென்ன? அதிகப்படியாக கண்களை பயன்படுத்துவது. இரவு நேரங்களில் தூங்காமல் கண் விழிச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னால் அது பிளட்டில் ஒரு பாதகத்தை ஏற்படுத்தும். அதுபோல் அளவுக்கு அதிகமாக படுக்க நிலையிலே இருப்பது, எப்போ பார்த்தாலும் படுத்தே கிடக்கிறாங்க அப்படின்னால் அது பார்த்திங்க அப்படின்னால் சீல ஒரு பாதகத்தை ஏற்படுத்தும். அதுபோல் அதிகப்படியாக அமர்ந்த நிலையில் இருப்பது, அது பார்த்திங்கன்னா மசில்ஸில் ஒரு பாதகத்தை ஏற்படுத்தும். அதுபோல் அதிகப்படியாக நின்ற நிலையில் இருப்பது, அதிகமாக நின்றுக்கிட்டே வேலை ஒருத்தர் வேலை பார்த்துட்ருக்காங்க அப்படின்னால் அது அவங்களுடைய போனில் ஒரு பாதகத்தை ஏற்படுத்தும். அதிகப்படியாக நடப்பது, எப்போ பார்த்தாலும் நடந்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னால் நடக்கிற வேலை தான் சார் எனக்கு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நர்வஸ் சிஸ்டத்தில் ஒரு பாதகத்தை ஏற்படுத்தும். இந்த 5 taxations 5 பாதகங்களையும் சரி பண்ணக்கூடிய ஒரு மிராக்கல் பாயிண்ட் தான் ST36. அடுத்ததா 7 injuries. அளவுக்கு அதிகமாக உண்பது ஸ்பிளீனில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அளவுக்கு அதிகமாக கோபப்படுவது லிவரில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அதுபோல் அதிகமாக எடை தூக்குவது, ஈரமான இடத்தில் அதிகமாக வசிப்பது கிட்னியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அதுபோல் வெளிப்புற காரணியான கோல்டு லங்ஸில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். கவலை, பதட்டம் இது ஹார்ட்டில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். காற்று, மழை, குளிர், கோடை வெப்பம் இது உடலில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அதிகமான பயம் எமோஷன்ஸ் உணர்வுகளில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த 7 injuries 7 தாக்கங்களுக்கும் ST36 அப்படிங்கிற மிராக்கல் பாயிண்ட் ஒரு தீர்வை தரக்கூடியதாக இருக்கும். ஜுசான்லியில் மேக்ஸிபியூஷன் பயன்படுத்தணும் அப்படின்னா ஆரோக்கியத்தை மீட்கவும் பராமரிக்கவும் முடியும். ஆஃப்டர் பியூபர்டி பெண்கள் இந்த ST36 அப்படிங்கிற பாயிண்டில் ரெகுலராக மேக்ஸிபியூஷன் பயன்படுத்தி அந்த இடத்துல ஒரு தழும்பு ஏற்பட்டுருச்சு அப்படின்னால் அவங்க எலிஜிபிள் ஃபார் சைல்டு பர்த், அதாவது குழந்தை பெற்றுக்கு தகுதி அடைஞ்சிட்டாங்க
அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். 30 வயதை தாண்டிய ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், அந்த ST36ல் ரெகுலராக மாக்சிபுஷன் பயன்படுத்துவது கட்டாயம் அப்படின்னு ஆன்சியன் கிளாசிக்ஸில் சொல்லப்பட்டிருக்கு. அது ஏன் அப்படின்னால், 30 வயசுக்கு மேலே கிட்னியோட இன் குறைய ஆரம்பிச்சிடும், உடலில் யாங் எனர்ஜி அதிகமாகி தலையை நோக்கியும் கண்ணை நோக்கியும் பாய ஆரம்பிச்சிடும். இதை தடுக்கிறதுக்கு ST36ல் ரெகுலராக மாக்சிபுஷன் பயன்படுத்தினாங்க அப்படின்னால் யாங் ரேஸ் ஆகி கண்களையும் தலையையும் அடைவதை தடுக்க முடியும். யாங் ஒருத்தருக்கு கொலாப்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னால் அந்த யாங்கை மீட்டெடுக்கிறதுக்கு 9 புள்ளிகளை டிசிஎம்மில் பயன்படுத்துவோம். அந்த 9 புள்ளிகளில் ஒரு முக்கிய புள்ளி தான் ST36. 1000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த சீன மருத்துவர் சின் ஷெங் ஷூ இந்த ST36 அப்படிங்கிற மிராக்கல் பாயிண்டை பயன்படுத்தி அனைத்து நோய்களையும் குணப்படுத்த முடியும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இவ்வளவு மிராக்கல் எஃபெக்ட் கொண்ட ST36 அப்படிங்கிற அக்குபஞ்சர் பாயிண்ட்டை எப்படி பயன்படுத்துவது அப்படிங்கிறத சைனாவில் இருக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் ட்ரைனிங் சென்டர் ஆஃப் த அகாடமி ஆஃப் ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிசன் இன் பீஜிங்கில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னால், இந்த நீடிலை போட்ட உடனே, நீடிலை இன்செர்ட் பண்ண உடனே அதனுடைய முழு செயல்பாடும் தொடங்கிருமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அதை செலுத்தக்கூடிய நுணுக்கம் டெக்னிக்கை தான் நம்ம இந்த ஆன்லைன் வகுப்பில் பார்க்க போகிறோம். ஒரு ST36 அப்படிங்கிற பாயிண்ட்டையும் அதுபோல் ஒரு அக்குபஞ்சர் பாயிண்ட்டையும் 2 புள்ளிகள் சேர்ந்த ஒரு பேர், அதுபோல் 24 பேர்களை இந்த ஆன்லைன் வகுப்பில் பார்க்க இருக்கிறோம். இதில் இந்த 24 பேர்கள் மூலமாக 24 நோய்களுக்கு தீர்வு காண போகிறோம் இந்த ஆன்லைன் வகுப்பில். மேலும் இந்த வகுப்பில் நாள்பட்ட நோய்களுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஃப்ளம் அண்ட் பிளட் ஸ்டாசிஸை எப்படி வெளியேற்றுவது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நாள்பட்ட டிபி கேன்சர் போன்ற நோய்களுக்கு காரணமாக இருப்பது ஃப்ளம்மு, குறுகிய கால கேன்சருக்கு காரணமாக இருக்கக்கூடியது பிளட் ஸ்டாசிஸ், அதுபோல் ஃபேட் அண்ட் மெம்பரைன் டிஷ்யூ இதை வளப்படுத்தக்கூடிய அக்குபஞ்சர் புள்ளிகள் எதது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். ஹோல் பாடியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை எப்படி வெளியேற்றுவது, அதற்கான புள்ளிகள் எதது அப்படிங்கிறதையும் இந்த ஆன்லைன் வகுப்பில் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். இம்யூன் சிஸ்டத்தை பலப்படுத்தக்கூடிய எக்ஸ்டர்னரி எஃபெக்ட் கொண்ட அக்குபஞ்சர் காம்பினேஷன் பாயிண்ட்களை பற்றி இந்த வகுப்பில் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். இந்த அனைத்து தகவல்களையும் இந்த ஆன்லைன் வகுப்பில் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். மேலும் ஒரு சாம்பிள் வீடியோ மூலமாக எப்படி நீடில் செலுத்துவது, ஒரு பேரில் இருக்கக்கூடிய ST36 மற்றும் ஒரு அக்குபஞ்சர் புள்ளியை பீஜிங் யூனிவர்சிட்டியில் சொல்லப்பட்டது போல் எப்படி நீடில் செலுத்துவது, நீடில் செலுத்துவதற்கான நுணுக்கம் டெக்னிக்ஸ் என்ன அப்படிங்கிறத ஒரு சாம்பிள் வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கலாம். 24 பேர்ஸை இந்த ஆன்லைன் வகுப்பில் பார்க்க போகிறதா சொல்லியிருந்தோம். அதில் ஒரு முக்கியமான பேரை இப்போ சாம்பிள் வீடியோவில் பார்க்கலாம். ST36 அப்படிங்கிற மிராக்கல் பாயிண்ட்டோட LI10 இந்த 2 புள்ளிகளையும் நீட்லிங் டெக்னிக்ஸ் மூலமாக டானிஃபிகேஷன் பண்ணணும். அப்படி பண்ணோம், நீட்லிங் டெக்னிக்கை ப்ராப்பராக செஞ்சோம் அப்படின்னால் என்ன மாதிரியான மிராக்கல் ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு யாங்மிங் சேனலில், யாங்மிங் மீன்ஸ் ஃபுட் யாங்மிங் ST, ஹேன் யாங்மிங் LI, இந்த 2 சேனலில் இருக்கக்கூடிய சி வந்து ப்ராப்பராக ரெகுலேட் ஆயிரும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டொமக் அண்ட் இன்டஸ்டைன்ஸில் இருக்கக்கூடிய சி டிசார்டர்ஸ், ஸ்டொமக் அண்ட் இன்டஸ்டைன்ஸில் சி பற்றாக்குறையினால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகளை இந்த 2 புள்ளிகளையும் டானிஃபிகேஷன் செய்வதன் மூலமாக சரி செய்ய முடியும். அடுத்ததாக வீக்னஸ் இன் ஸ்டொமக் அண்ட் ஸ்ப்ளீன், ஸ்டொமக் அண்ட் ஸ்ப்ளீனில் ஏற்படக்கூடிய பலகீனத்தினால் வரக்கூடிய தொந்தரவுகளையும் இந்த 2 புள்ளிகளையும் இணைத்து பயன்படுத்தினால் தீர்க்க முடியும். அதுபோல் அப்டாமினல் டிஸ்டென்ஷன், ஃபுல்னஸ் அண்ட் பெயின், அப்டாமினல் டிஸ்டென்ஷன் வயிறு புடைத்தது போன்ற உணர்வு, ஃபுல்னஸ் வயிறு ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான ஃபீல், பெயின் டோட்டல் அப்டாமினும்
பெயினாக இருக்கிறது. இந்த தொந்தரவுகளுக்கு இந்த இரண்டு புள்ளிகளையும் டானிஃபிகேஷன் செய்து நீலிங் டெக்னிக்கை ப்ராப்பராக பயன்படுத்தணும்னா உடனடியாக ரிசல்ட் பெற முடியும். லூஸ் டூல் கான்ஸ்டிபேஷன், மலம் வந்து எப்போ பார்த்தாலும் இலகி தான் போகுது, இல்லைனா கான்ஸ்டிபேஷன் இருக்குது, இல்லைனா அனரக்ஸியா அப்படின்னு சொல்லக்கூடிய மனம் பாதிக்கப்பட்டு பசியின்மை ஏற்படுவது. இதற்கு தீர்வாக இந்த இரண்டு புள்ளிகளையும் சரியான நீர்லிக் டெக்னிக்கை பயன்படுத்தினால் அதற்கு நல்ல ரிசல்ட் பெற முடியும். டிசினஸ், வெர்டிகோ, பிளட் விஷன், இந்த தொந்தரவுகளுக்கும் இந்த இரண்டு புள்ளிகளையும் இணைத்து பயன்படுத்தினால் உடனடியாக நல்ல ரிசல்ட் பெற முடியும். வீக்னஸ் ஆஃப் லோயர் லிம்ஸ், கால்கள் பலகீனமாக உணர்வது, ஃபேட்டிக், சோர்வு. ஹெமிப்ளஜியா, ஒரு பக்க பக்கவாதம், இந்த ஹெமிப்ளஜியாங்கிற தொந்தரவுக்கு மட்டும் இந்த புள்ளியை எந்த சைடு ஹெமிப்ளஜியா ஆயிருக்கோ அதற்கு ஆப்போசிட்டில் இந்த நீடில் சொல்லப்பட்ட டெக்னிக்ஸை ப்ராப்பராக பயன்படுத்தினீங்கன்னா கூடிய விரைவில் அது நல்ல முறையில் சரியாகிறதை பார்க்கலாம். முதியவர்களுக்கு சி அண்ட் பிளட் பற்றாக்குறை ஏற்பட்டு அதன் காரணமாக வரக்கூடிய நடுக்கம், இதை சரி செய்வதற்கும் இந்த இரண்டு புள்ளிகளையும் ப்ராப்பராக டானிஃபிகேஷன் செய்து நீலிங் டெக்னிக்கை பயன்படுத்தினோமானால் அதற்கு ஒரு நல்ல தீர்வை இந்த காம்பினேஷன் பெற்றுத்தரும். இதில் எப்படி நீடில் செய்வது அப்படிங்கிற நீலிங் டெக்னிக்ஸை இப்போ பார்க்கலாம். ST36 அப்படிங்கிற பாயிண்டில் எப்படி ப்ராப்பரான நீடிலிங் டெக்னிக்கோடு நீடில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டானிஃபிகேஷன் பண்ணி நீடில் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அலாங் தி மெரிடியன் நம்ம நீடில் பண்ணிடணும். இந்த ST36 அப்படிங்கிற பாயிண்ட் வந்து ஹீஷி பாயிண்ட்டாக இருக்கிறதுனால அதை வந்து மினிமம் ஒன்ச்சுன் ஆழமாக இறக்குனா தான் அது ஸ்டிமுலேட் ஆகும். இன்டர்நேஷனல் ட்ரைனிங் சென்டர் ஆஃப் தி அகாடமி ஆஃப் ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிசன் இன் பீஜிங்கில் சொல்லப்பட்டது போல் ஒரு பாயிண்ட்டை நீடில் செலுத்தினோன்னு அதோடய ஆக்ஷன் முழுமையாக தொடங்காது. எப்போ ப்ராப்பரான ஸ்டிமுலேஷன் பண்ணுறோமோ அப்போ தான் வந்து அதோடய செயலை தொடங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது எப்படி பண்ணுறது? இப்போ டானிஃபிகேஷன் பண்ணும்பொழுது இப்போ ஃபுல்லாக பஞ்சர் பண்ணிட்டோம். இதை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்பொழுது எப்படி பண்ணணும்னா கிளாக்வைஸாக ரொட்டேட் பண்ணிக்கிட்டே வந்து இன்செர்ட் பண்ணணும். அந்த நேரம் வர மூச்சை இன்ஹேல் பண்ண சொல்லணும், மூச்சை உள்ளே இழுக்க சொல்லணும். அட் த சேம் டைம் ஆன்டி கிளாக்வைஸாக மேலே எழுப்பணும், அந்த நேரத்தை மூச்சை வெளிவிட சொல்லணும். இப்போ அவரை சொல்ல சொல்லுங்கள், மூச்சை உள்ளே எழுங்க, கிளாக்வைஸாக ஸ்டிமுலேட் பண்ணிட்டு உள்ளே எழுறோம், மூச்சை வெளிவிட சொல்லிவிட்டு ஆன்டி கிளாக்வைஸாக மேலே எழுப்புகிறோம். கிளாக்வைஸ் இன்செர்ட், அதே மாதிரி இன்ஹேல், ஆன்டி கிளாக்வைஸ் மேலே எழுப்பணும், எக்ஸேல், இன்ஹேல், எக்ஸில் ஒரு 5 times பண்ணிவிட்டு நீடில் வெளியெடுத்துடணும். எல்ஐ 10 டானிஃபிகேஷன் வித் நீடில் டெக்னிக் எப்படி பண்ணுறது? அலாங் தி மெரிடியன் நம்ம பஞ்சர் பண்ணிட்டோம். கிளாக்வைஸாக ரொட்டேட் பண்ணிவிட்டு இன்செர்ட் பண்ணுறோம், இன்ஹேல் பண்ண சொல்லிக்கிட்டு, அதே மாதிரி எக்ஸேல் பண்ணிக்கிட்டு ஆன்டி கிளாக்வைஸாக ரொட்டேட் பண்ணிவிட்டு வெளியெடுக்கிறோம். கிளாக்வைஸ் இன்செர்ட், ஆன்டி கிளாக்வைஸ் வெளியெடுக்கிறோம். இந்த மாதிரி ப்ராப்பராக நீங்கள் நீடில் டெக்னிக் பயன்படுத்துனீங்க அப்படின்னா என்ன ஆக்ஷன்ஸ் இண்டிகேஷன்ஸ் சொல்லியிருக்கோமோ அதில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை பார்க்கலாம்.